ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்தோட ரெசிப்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 200 கிராம் முழு உளுந்தை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணீரை நல்லா வடிகட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதை விட நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா வடை நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி அதிகமாக விடாமல் லைட்டாக தெளித்து நல்ல கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் துருவிய இஞ்சி, கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகாயை சாப் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. பல்லாரி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ண போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. காயப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் வந்து நான் கிரைண்ட் பண்ணி போடுதேன். இது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் தான். நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா 5-8 மிளகு நல்லா தட்டி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்மளோட விரல்கள் மட்டும்தான் முங்கணும். எல்லா பக்கமும் முங்கினா எண்ணெயில் போடும்போது சட்ட சட்டனு சத்தம் கேட்கும். ஸோ விரல்களை மட்டும் முக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். இப்படி உருட்டிட்டு இந்த இடத்துல இப்படி போடும்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணியில் முக்குனாதான் இந்த இடம் நல்லா உருண்டு வரும். இப்போ பாருங்க, நல்ல ஷேப்பில் இருக்கு. இனி திருப்பி போட்டு நான் காமிக்கிறேன். சுவையான வடை தயார். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம், ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப்.